சவுதி அரேபியாவின் இன்றைய செய்திகள். இந்தியா உட்பட 20 நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களுக்கு சவுதி அரேபியா தற்காலிக பயணத்தடை விதித்துள்ளது. இந்த முடிவு சவுதிக்கு திரும்பும் ஆயிரக்கணக்கான மக்களை பாதித்தது. உள்துறை அமைச்சகத்தின் முடிவு கோவிட் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கையின் ஒரு பகுதியாகும். ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ், இந்தியா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளுக்கு தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த தடை புதன்கிழமை இரவு 9 மணி முதல் அமலுக்கு வந்தது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் வழியாக சவுதிக்கு செல்ல பலர் அந்த நாட்டில் தனிமைப்படுத்துதலில் தங்கியுள்ளனர். பல வெளிநாட்டவர்கள் தற்போது UAE-யில் தனிமைப்படுத்துதலில் வசித்து வருகின்றனர். ஓமன் மற்றும் பஹ்ரைன் தற்போது ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அணுகக்கூடியவை. ஆனால் இந்த நாடுகளுக்கான விசா நடைமுறைகள் UAE போல எளிதானவை அல்ல. சுகாதார ஊழியர்கள், தூதர்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் இந்த தடையிலிருந்து விலக்கு பெற்றுள்ளனர். 14 நாள் தனிமைப்படுத்தப்பட்ட நெறிமுறைக்கு இணங்க அவர்கள் நுழைவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள். சவுதியிலிருந்து தடை செய்யப்பட்ட நாடுகளுக்கு செல்வதற்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் தற்போதைய சூழ்நிலையில் இக்காமா காலாவதியாகாத வெளிநாட்டவர்கள் மட்டுமே விரைவில் வீட்டிற்கு செல்வது நல்லது. கோவிட் நெறிமுறைக்கு இணங்க மக்கள் தவறியதே இது போன்ற ஒரு ஒழுங்குமுறையை கொண்டு வர அரசாங்கத்தை தூண்டியது. பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் உடனான ஏர்பபிள் ஒப்பந்தங்களை சவுதி ரத்து செய்துள்ளது. சவுதி தற்போது இந்தியாவுடன் ஏர்பபிள் ஒப்பந்தத்தில் இல்லை. அனைத்து பயண தடைகளுக்கும் அரசாங்கம் முன்னதாக கால அவகாசம் விதித்திருந்தது. ஆனால் தற்போதைய தடை நீக்கப்படுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. உள்துறை அமைச்சக செய்திக்குறிப்பு இது குறித்து எதுவும் கூறவில்லை. இது 2-3 நாட்களில் தீர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கோவிட்-19 தடுப்பூசி போதுமான அளவு நாட்டை அடையவில்லை. தடுப்பூசி ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்களை அடைந்ததும் கோவிட் விகிதம் வீழ்ச்சியடைந்ததும் கட்டுப்பாடுகள் நீக்கப்படும். இது இந்த ஆண்டின் நடுப்பகுதியில் இந்த நிலையை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சவுதியில் உள்ள மத விவகாரங்கள் அமைச்சகம் முஸ்லிம்களுக்கு சொற்பொழிவுகளை வழங்குவது தொடர்பான மசூதிகளில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டதாக அறிவித்துள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் ஆன்லைன் மீடியம் மூலம் மேற்கொள்ளப்பட்டு நடத்தப்படும் என்று அறிவித்துள்ளது. பிரார்த்தனை அழைப்பதற்கும் பிரார்த்தனை தொடங்குவதற்கும் இடையில் 10 நிமிடங்களுக்கு மேல் இருக்காது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தொழுகையை முடித்த 10 நிமிடங்களுக்கு பிறகு உடனடியாக மஸ்ஜித் மூடப்படும். ஜும்மா தொழுகை நாளில் மசூதிகள் அதான் அழைப்பிற்கு 30 நிமிடங்களுக்கு முன்புதான் திறக்கப்படும். மேலும் தொழுகை முடிந்த 15 நிமிடங்களுக்கு பிறகு மூடப்படும். ஜும்மா பிரார்த்தனை உட்பட 15 நிமிடங்களுக்கு மேல் பிரசங்கம் நடத்தப்படாது. மசூதிக்கு வருகை தரும் ஒவ்வொரு நபரும் தொழுகை விருப்புகளை கொண்டு வர வேண்டும். மாஸ்க் அணிய வேண்டும். குறைந்தபட்சம் 1.5 மீட்டர் இடைவெளி மக்களிடையே இருக்க வேண்டும். உங்களிடம் அபுஷர் அக்கவுண்ட் இல்லை என்றால் ஏற்கனவே அபுஷரில் பதிவு செய்யப்பட்ட ஒருவரின் அபுஷர் அக்கவுண்டில் லாகின் செய்து இண்டிவிஜுவல்ஸில் நுழைந்து மை சர்வீசஸ், பின் சர்வீசஸ் மற்றும் ஜென்ரல் சர்வீசஸ்க்குள் சென்று தவக்கல் ஆப்பிற்கான மொபைல் எண்ணை உள்ளிட வேண்டும். மொபைல் எண்ணின் ஐடென்டிபிகேஷன் முடித்த பிறகு தவக்கல் ஆப்பை அணுக முடியும். இதன் பின் அபுஷர் அக்கவுண்டை உருவாக்க தேவையில்லை. உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் தொற்று அறிக்கையை உங்கள் தவக்கல் ஆப்பில் பெறலாம். ஹெல்த் கண்டிஷன் கார்டின் கீழ் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அறிக்கையை ஸ்கிரீன்ஷாட் செய்து கொள்ளலாம். கஸ்டமர் கிளியரன்ஸ் துறையில் 100% சவுதி சேஷனை சவுதி இலக்காக கொண்டுள்ளது. இந்த முடிவு சவுதி நாட்டினருக்கு 2000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கும். கஸ்டம்ஸ் கிளியரன்ஸ் வேலைகளை உள்ளூர் மயமாக்குவதற்கும் அதன் போட்டித்தன்மையை அதிகரிப்பதற்கும் முடிவை அமல்படுத்துவதற்கான ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தில் மனிதவள அமைச்சகம் மற்றும் சவுதி சுங்க அமைச்சகம் கையெழுத்திட்டன.